வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டேட் ஜூலை 12, டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 2:35 மேலே ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வரும். ஸோ இப்போ நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகுது. ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 8.075 அப்படின்ட்டு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. எவ்ரிடே இந்த சார்ட்டில் இந்த கேண்டிலினுடைய பிரேக் அவுட் நடக்கும்போதெல்லாம் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு கால் வந்து ஜெனரேட் ஆகிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த கால்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டினுடைய கேண்டில் ஸ்டிக் மூவ்மெண்ட் அந்த டெக்னிக்கலாக ஒரு பிரேக் அவுட்டை வச்சு தான் வந்து வச்சுருக்கோம். எப்போலாம் இந்த பிரேக் அவுட் கிடைக்குதோ அப்போலாம் நமக்கு கால்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். நம்ம அதில் மெயின் ஃபோக்கஸ்டாக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் வாட்ச் பண்ணுறோம். மார்னிங் மார்க்கெட் கம்ப்ளீட்டாகவே அவாய்ட் பண்ணிடுவோம். இதில் ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் உங்களுக்கு என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆகுது, அந்த ஜெனரேட் ஆன கால் எப்படி மூவ் பண்ணுதுன்றதான் நம்மளுடைய டெய்லி வீடியோவாகவும் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒரு 2:35 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. அதனால் ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. கேண்டிலுடைய கலர் மார்க்கெட் ட்ரெண்ட் ஏற்ற மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த சார்ட்னுடைய பிரேக் அவுட் படி இப்போ அப்பர் சைடாக இருந்துச்சு, ஒரு பையிங் ட்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு க்ரீன் கலர் கேண்டில், அதே ஒரு டவுன் சைடாக இருந்தால் ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில் கலர் சேமாகவே இருக்கும். ஸோ நீங்கள் சும்மா சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட இப்போ இந்த ட்ரெண்டில் இந்த சார்ட்னுடைய கான்செப்ட் படி இப்போதைக்கு இந்த ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்ற ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் வந்துடலாம். அடுத்து அதை வச்சு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை இதில் வர கால்ஸை மட்டும் வச்சே என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் 1 and 2 ஸ்டாப் லாஸ்னு இதுலேயும் உங்களுக்கு இன்புட்ஸ் கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் ஃபுல்லாகவும் ட்ரேட் பண்ணுறதுனாலும் உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் என்ட்ரி பாயிண்ட்ன்றது ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட். செலக்ட் 8.075. கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா டார்கெட் லைன். ஒரு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா சேஃப் ட்ரேட் பண்ணுறதுக்கு 8.054 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் கிட்டக்க இருக்குது. அதே செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே டபுள் த ஃபஸ்ட் டார்கெட் வரும். மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது உங்களுடைய வேலையாக இருக்கும். செல் கால் ஜெனரேட் ஆகிட்டு ஒரு 3 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு டவுனில் இறங்க ஆரம்பிச்சிச்சு. நமக்கு 8.054 தான் ஃபஸ்ட் டார்கெட், பட் அதை ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணி 8.051 வரைக்கும் 3 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்லே மார்க்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சிக்கக்கூடிய ட்ரெண்டை பற்றின டூல் உங்களுக்கு கிடச்சிச்சு, ஒரு 1 மினிட் சார்ட்லேயே டக்கு டக்குன்னு ஒரு இன்ட்ராடே ட்ரெண்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் நல்லா ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த டூல் தேவைன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹை மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.